எஸ்பிடி பாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெறும் 39,000 ரூபா தாங்க இந்த மாட்டோட விலை. இது இல்லாத வீடியோவில் இன்னொரு மாடு இருக்குது. ஸோ அந்த விலையை நான் முதலே சொல்லிடுறேன். அட்டகாசமான விலையில் ரெண்டு மாடுமே விற்பனைக்கு வந்திருக்கு. வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு, மாடு எங்கே இருக்குது, என்ன பாலில் இருக்குது, என்ன விலையில் இருக்குது, என்ன ஈத்தில் இருக்குது, இது எல்லாமும் நீங்கள் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம். இந்த 39,000 ரூபா இந்த சொன்ன விலைக்கே இந்த மாட்டை எடுக்கலாங்க. சரிங்க, இந்த மாட்டோட டீட்டெயிலை பார்த்தோம்னா, இது ஒரு 4வது ஈத்து சினை மாடுங்க. 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின்றதுக்கு ஒரு 10 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்தளவில் 12 லிட்டர் சொல்லி கொடுக்குறோம். 12 லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க. மாட்டோட உடலமைப்பு பாருங்கள், கண்டிப்பாக இதை வந்து 4வது ஈத்துன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இதே வியாபாரிங்க வேறு யாருன்னா இருந்தால் இதை அப்படியே 3வது ஈத்துன்னே சொல்லி போடுவாங்க. இது 4வது ஈத்து மாடு அப்படின்றத உண்மையை சொல்லியே மாட்டின் உரிமையாளர் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு நேர்த்தியான உடலமைப்பில் சூப்பர் குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. நல்ல முகலட்சணம், நல்ல பில்லை கலரில், நல்ல அருமையான மாடாக இருக்குது. 4வது ஈத்து மாடாக இருந்தாலும் இதோட உடல் வாகு வந்து அந்தளவுக்கு தெரியல. நல்ல தரத்தில் இருக்குங்க மாட்டை பொறுத்தளவில். சூப்பர் குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த கிணத்து கடவு அப்படின்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கேன். இந்த மாட்டோட விற்பனை விலையை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், 39,000 ரூபா மட்டுமே சொல்கிறாங்க. அந்த விலையும் குறைச்சி கூட தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர். ஒரு 10 நாள் டைம் பிடிக்கும், நல்லா மடி எடுக்கும், 12 லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்றாங்க. 4 காமும் சுத்தமாக இருக்குது, மடிக்கூச்சம் இல்லை, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். கறவைக்கு காலணிக்கு தவிர ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்றாங்க. இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது, நல்ல குணமான மாடு, அருமையான மாடாக இருக்குது, நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நல்ல மாடாக இருக்கும் அப்படின்றது. நல்ல ஒரு தரமான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான், எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. என்ன தான் நம்ம வீடியோவில் வந்து மாட்டோ டீட்டெயில் சொன்னாலும், நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். 4 காம்பு சுத்தமாக இருக்கா, மடிக்கூச்சம் இல்லாமல் மாடாக இருக்கா, பல் எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாமும் செக் பண்ணி எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா, பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் தெரிவிச்சிருக்கேங்க. ஒரு மாடு போட்டாலும் இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக மாட்டோட வீடியோ போடணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. நல்ல தரமான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு. நம்ம அடுத்த மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க. 2வது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு கிர் மற்றும் சிந்து இரண்டும் கலந்த கலப்பின மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுவும் செம்ம குவாலிட்டி மாடுங்க. இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் 2வது ஈத்து மாடு. 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணுன்றதுக்கு 1 வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க. மாடு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நேர்த்தியான உடலமைப்பு, நல்ல சூப்பரான முகலட்சணம். மாடு நல்ல டாப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்ல அழகான முகலட்சணத்தில், நல்லா நீட்டு போக்கில், தரமாக எப்படி இருக்கணும், இந்த அளவுக்கு நல்ல சரியான தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. நல்ல அருமையான உடலமைப்பு, எங்கெல்லாம் அந்த வளைவு, நெளிவு, சுழிவு எல்லாமே சும்மா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. மடி நல்லாவே எடுத்துருங்க மாட்டுக்கு. இன்னமும் வந்து 1 வாரம் டைம் இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு 17-18 லிட்டர் கறவைத்திறன் எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர். மாட்டோட உள்ளமைப்பு, நல்ல பேக் வெயிட்டு, நல்ல கனம், நல்ல சைஸ் மாடாகவே இந்த மாடம் அமைஞ்சிருக்குங்க. மாடு எங்கே இருக்குன்றத திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த கிணத்து கடவுள தான் இந்த 2 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கேன். முதல் மாடு 12 லிட்டர் கேரண்டியாக கறக்கும். 2வது மாட்டோட கறவையை பொறுத்த அளவில் ஒரு 17 முதல் 18 லிட்டர் கறக்கும் அப்படின்றாங்க. ஜோடி கறவையாக 30 லிட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. இந்த மாதிரி நேர்த்தியான மாடு வாங்கினா நம்ம நல்ல விலைக்கு நாம் கூட வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வீட்டு தேவைக்கு ரொம்ப பொருத்தமான மாடாக இருக்கும். இந்த மாட்டுக்கும் மடிக்குச்சம் இல்லை, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம், தொட்டி எல்லாமே நல்லா எடுத்துக்குது. அதே போல் 4 காமும் சுத்தமாக இருக்குன்றாங்க. ரொம்ப சாதுவான மாடு அப்படின்றாரு. நல்ல மேய்ச்சலுக்கு தாங்கும், அதே போல் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரூபாய் 69,000 ரூபா சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க.
மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம். மாட்டின் உரிமையாளர் பேர் மிஸ்டர் ஜெகதீஷ். ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு. நன்றி.